தன்னுடைய மனைவியின் உடைமைகளை அகற்றி கண்கள் மற்றும் கைகளை கட்டி உடல் முழுவதும் மிளகாய்த்தூள் பூசிய கணவனை தேடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதுக அங்கமிட்டியவை வசிப்பிடமாக கொண்ட 39 வயதுடைய 4 பிள்ளைகளின் தாய் என தெரிய வந்துள்ளது. அத்துடன் குறித்த பெண் பாதுக போலீஸ் நிலையத்தின் சிறுவர் மற்றும் பெண்கள் பிரிவு பொறுப்பதிகாரியிடம் மேற்கண்டவாறு முறையிட்டுள்ளார். மதுபோதையில் வந்த தன்னுடைய கணவன் அது மட்டுமன்றி அட்டை அல்லது புழு ஒன்றை தன்னுடைய உடலுக்குள் செலுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளார். அது தனக்கு கடுமையான வலியை ஏற்படுத்தியது என்றும் அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வதற்கு இடமளிக்காமல் விட்டால் கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்வார் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தன்னுடைய 11 வயதான மகளின் முன்னிலையில் இவ்வாறு தாக்குதல் நடத்துவார் என தெரிவித்த அந்த பெண், இதனால் மகளும் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகுகின்றார் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 4 வயதில் குழந்தை என்றும் தனக்கு இருக்கிறது என்றும் முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். சந்தேகநபர் சாரதியா கடமையாற்றுபவர் என்றும் அவருக்கு நிரந்தர தொழில் இல்லை என்றும் விசாரணைகளினூடாக கண்டறியப்பட்டுள்ளது என தெரிவித்த போலீசார், சந்தேகநபரான அவருடைய கணவன் பிரதேசத்திலிருந்து தலைமறைவாகிவிட்டார் என்றும் அவரை தேடி வலைவிரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். சில வாரங்களுக்கு முன்னர் பொடிமணிக்கை புகையிரதத்தில் கொழும்பு நோக்கி பயணித்த போது வெளிநாட்டு பிரஜையொருவர் இலங்கை மணமகள் போன்று அலங்கரிக்கப்பட்டார். இத்தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, சமூக வலைதளங்களில் வைரலான காணொலி காட்சியின்படி மணப்பெண் போட்டியில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பிய குழு ஒன்றினால் வெளிநாட்டு பெண்ணாடை அணிவிக்கப்பட்டுள்ளார் என தெரிய வந்துள்ளது. அதன்படி குறித்த வெளிநாட்டவர் இலங்கை மணமகள் போன்று ஆடை அணிவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அதன் பின்னர் அவர் குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் ஒரு அழகுகளை நிபுணர் உள்ளிட்ட குழுவினர் ஓடும் ரயிலுக்குள் இலங்கையின் திருமண ஆடைகளை வெளிநாட்டு பிரஜைக்கு அணிவித்தனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிரடியான பெண் கைது, வெளிநாட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட மர்மப்பொருள். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 4 கிலோவுக்கும் அதிகமான கொக்கைனுடன் வெளிநாட்டு பெண்ணொருவர் வாரத்தின் ஆரம்பத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் அடங்கிய பையை பிரேசிலில் உள்ள பெண்ணொருவர் இலங்கைக்கு எடுத்துச் செல்லுமாறு அவரிடம் கொடுத்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதுக்கு 1300 அமெரிக்க டாலர்கள் தருவதாக பையை கொடுத்த பெண் கூறியதாக கூறப்படுகிறது. கடந்த 28 துபாயிலிருந்து கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த 25 வயதுடைய வெளிநாட்டு பெண் 4 கிலோ 631 கிராம் கொக்கைனுடன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கிடைத்த தகவலின் அடிப்படையில் விமான நிலைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் சோதனை நடத்தி சந்தேகநபரை கைது செய்தனர். பிரேசில் நாட்டைச் சேர்ந்த பெண்ணொருவர் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்காக தன்னிடம் பையை ஒப்படைத்ததாக ஒப்புக்கொண்ட சந்தேகநபர் அந்த பையை இலங்கையிலுள்ள ஒருவரால் எடுத்துச் சென்று 1300 அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என தமக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற அர்னால்ட் கிளாசிக் பாடிபில்டிங் போட்டியில் லூசியான் புஷ்பராஜ் பங்கு பற்றி 4வது இடத்தை பெற்றுள்ளார். சூப்பர் ஹெவி பாடிபில்டிங் போட்டியில் லூசியான் புஷ்பராஜ் பங்கு பெற்றிருந்தார். இந்த போட்டியில் புஷ்பராஜ் 4ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளார். போட்டியில் 4ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அவர் இலங்கை மக்களுக்கு நன்றி பாராட்டுவதாக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். புஷ்பராஜ் இதற்கு முன்னதாகவும் சர்வதேச போட்டிகளில் இலங்கையின் சார்பில் வெற்றிகளை ஈட்டிக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.